திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதேபோன்று வடமாநிலங்களில் மகர சங்கராந்தி கொண்டாடப்படும். இப்பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சித்தார்த் அமித் பவுசர் இசையில் திவ்யகுமார் பாடிய ஹர்கர் மந்திர் ஹர்கர் உற்சவ் பக்தி பஜனையை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் கலைஞர்கள் பஜனை பாடல்களை பாடி வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சித்தார்த் அமித் பவுசர் இசையில் திவ்யகுமார் பாடிய ஹர்கர் மந்திர் ஹர்கர் உற்சவ் பக்தி பஜனையை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ராமராஜ்யத்தின் சாராம்சம் இடம்பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் இதனை மனதில் கொண்டு ராமர் சீதை லட்சுமணன் சித்திரங்களை இடம்பெற செய்துள்ளதாக குறிப்பிட்டார். வரலாறு குறித்து அறியாமல் உள்ள சிலர் கடவுள் ராமர் ஒரு கற்பனை படைப்பு என கூறி வருவதாக வேதனை தெரிவித்த குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ராமராஜ்யத்தின் சாராம்சம் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத வரை அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு என்பது சாத்தியமில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகள் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், 1962 நடந்த போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தங்களை சீனா மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கார்கூடல்பட்டி பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சா உமா தலைமையில் சுற்றுலா பொங்கல் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சமத்துவ பொங்கலை முன்னிட்டு உரியடித்தல், இசை நாற்காலி, கபடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவற்றில் வெற்றி பெற்ற 56 நபர்களுக்கு வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. அண்ணா பன்னாட்டு மற்றும் காமராஜர் உள்நாட்டு முனையங்கள், மல்டி கார் பார்க்கிங் விமான நிலைய ஆணையக கட்டிடம், நுழைவு வாயில் ஆகிய பகுதி முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருப்பதைக் கண்டு விமானப் பயணிகள் வெகுவாக ரசித்தனர். நாகையில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூட மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆசிரியர்கள் நாட்டுப்புற கலைகளான கும்மியாட்டம் ஆடினர். இதுபோல வடமிழுத்தல், கபடி போட்டிகள், நாட்டுப்புற கலை நடனங்களும் இடம்பெற்றன. ஆயிரக்கணக்கான பொங்கல் பானைகள் படையலிட்டு புத்தரிசியிட்டு ஒரே நேரத்தில் பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என குலமையிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள் என வரிசையாக 3 நாட்கள் அரசு விடுமுறை. இந்த ஆண்டு பொங்கலானது திங்கட்கிழமை வந்துள்ளதால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்த்து அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது. வங்கிகளுக்கு 2வது சனிக்கிழமை விடுமுறை என்பதால் வங்கிகளுக்கும் 5 நாள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் இருந்து அயோத்தி ஸ்ரீராமர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக நிகழ்விற்கு புனித அட்சதை வழிபட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்து எழுச்சி பேரவை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா சுவாமிகள், மன்னார்குடி ஜியர் சுவாமிகள் வழிகாட்டுதலில் யுககுரு கருடாந்தநந்த சுவாமிகள், மாயவரம் ஜியர் சுவாமிகள், ஆன்மீகவாதிகள், ராமபக்தர்கள் கலந்து கொண்டனர். இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படும் இந்த புனித நீரும் அச்சதையும் வரும் 19ஆம் தேதி அயோத்தியை சென்றடையும். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் ரமணுல்லா குருபாஸ் தலைமையில் ஆப்கானிஸ்தான் அணியும் களமிறங்குகின்றன. இந்த போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே மொஹாலியில் நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது. இதனால் இன்றைய போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.